சொல்லு டியர், எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல, எங்க அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. எதுக்கு வரான்னு தெரியல. ஒரு அழகான பையனுக்கு எப்படி ஒத்துக்காம இருப்பாரு? அதுதான் எனக்கு பயமாவே இருக்கே. ஏய், நீங்களே இப்படி கிளம்பிட்டீங்களா? பின்ன நான் சீரியஸா பேசிட்டே நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? சரி சரி சொல்லு. இல்ல, எங்க அப்பா உன்ன ஈவினிங் பார்க்கணும்னு சொல்றாரு. நீ வரணும். கண்டிப்பா வரேன். எங்க அப்பா கலாச்சாரம் பண்பாடும் சொல்லி பேசுவாரு, ரொம்ப எதிர்பார்ப்பாரு. நீ தானே எப்படியாச்சும் சமாளிக்கணும். நீ கவலைப்படாத டியர், ஈவினிங் வந்து நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, சந்தோஷமா இரு. இந்த அங்கிள் வர எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. என்ன பண்ணலாம், யோசிப்போம். ஹாய், எங்க உங்க அப்பா? கூப்பிடு, இப்பவே பேசுறேன். கூப்பிடு. அங்கிள், யாருமா? அங்கிள், அப்பா, யார் வந்திருக்கா? வணக்கம். உக்காருங்க அங்கிள். நான் வந்து தாய் இல்லாத பொண்ணா இருந்தாலும் என் பொண்ணை நான் சுயமரியாதையோட தான் வளர்த்துருக்கேன். அவ கணவனை தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரமும் அவளுக்கு உண்டு. அதே நேரத்தில் நம்மளோட பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வரதட்சணையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அங்கிள், இந்த வரதட்சணைன்ற பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. நீங்க வேற. அந்த காலத்தில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணணும்னா அந்த பொண்ணு கேட்குற எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. காஃபி சாப்பிடுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வரதட்சணை கொடுப்பீங்க? அங்கிள், சாரி, என் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? இது பாருங்க, என் பொண்ண கல்யாணம் பண்றதா இருந்தா அவ பேர்ல ஒரு தொகைய ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடணும். அந்த தொகையை கேட்கிற உரிமை எனக்கு இல்ல, என் பொண்ணு தான் சொல்லணும். எவ்வளவுமா கேட்கலாம்? 5 லட்சம் போதும் டாடி. கேட்டீங்கல்ல, அதுவே பண்ணுங்க. அப்புறம் நீங்க கல்யாணத்தை சோலால வச்சுக்கிறீங்களோ கம்யூனிட்டி ஹாலில் வச்சுக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஏன்னா மொத்த கல்யாண செலவும் உங்களுக்கு தான் பாருங்க. என்ன, புரிஞ்சுக்கிட்டீங்களே? என்ன, யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே. என்ன, போயிட்டு வாங்க. பெரிய புரட்சி பேச வேண்டியது. ஒரே பொண்ணா இருக்கிற வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது. கனவா? ஹலோ, கிளம்பிட்டியடா? எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுடு. நீ இல்லாத வாழ்க்கை என்ன நினச்சி கூட பார்க்க முடியாதுரா. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரே வார்த்தை, உங்கள் அப்பா நீங்கள் தான் மாப்பிள்ளன்னு சொல்ல வைக்கிறேன். நீ தைரியமா இரு. பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. மா, யாருன்னு பாரு. இதோ பார்க்குறேன்ப்பா. அப்பா, அவங்க உக்காருங்க. இந்த பாருப்பா,
என் பொண்ணை. அங்கிள், ஒரு ரெண்டு நிமிஷம், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ம், சொல்லுங்க. உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. ம், பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு வரதட்சணையா நான் எவ்வளவு தரணும்? வரதட்சணைன்ற வார்த்தையே எனக்கு தப்பா தெரியுது. உங்க பொண்ணோட பாதுகாப்பு தொகையா நான் எவ்வளவு தரணும் அது கூட நீங்க முடிவு பண்ணக்கூடாது, உங்க பொண்ணு தான் சொல்லணும். வரதட்சணை வாங்குற இந்த ஆணாதிக்கத்தனத்தையும் பெண்கள் அடிமைப்படுத்துற இந்த சிந்தனையும் சுத்தமா ஒழிக்கணும். அங்கிள், எந்த ஒரு புனித நூல்லையும் வரதட்சணை வாங்குன்னு சொல்லல. இல்லாத ஒரு விஷயத்த நாம ஏன் கையில தூக்கி பிடிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன் அங்கிள். இவரை நீ கல்யாணம் பண்ணிக்குமா? நல்லா இருப்ப. ஹலோ. டேய், எப்படிடா வரதட்சணைன்ற ஒரு வார்த்தையில எங்க அப்பா டோட்டல் ஆஃப் பண்ணிட்ட? அது மட்டும் இல்ல, இவனை கல்யாணம் பண்ணிக்க நீ நல்லா இருப்பனே, என் அப்பா வயது சொல்ல வச்சுட்ட. சரி ஓகே, இந்த டிராமாவை இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போற? நீ கூட இதை டிராமான்னு நினைச்சிட்டல, இதையா நம்ம உண்மையாக்க கூடாது? என்னடா சொல்ற, உன்னால முடியுமா? நீ எவ்வளவு கேக்குற சொல்லு, என்னால எப்ப முடியுமோ அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஜல்லிக்கட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின மாதிரி நாம ஏன் ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடாது? எத்தனை நாளைக்கு தான் பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவை அந்த பையனோட சேர்ந்து நீங்கள் நசுக்குவீங்க? எதிர்த்து கேள்வி கேளுங்க. வரதட்சணை வாங்குற பசங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லுங்க. உங்கள் அப்பா அம்மாவையும் சொல்ல வைங்க, வரதட்சணை வாங்குற பசங்களுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு. நம்ம கல்யாணம் ஏன் இதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்காக வெயிட் பண்ணு. இல்லையா, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நடந்துக்கோ. இப்ப சொல்லு, என்ன பிடிக்குமா பிடிக்காதா? இப்பதாண்டா எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் தொடக்கம் என்பது உண்டு. நம்மிலிருந்து தொடங்கட்டும்.